அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைகோகிராமா கைலோனிஸ், ட்ரைகோகிராமா ஜப்பானிகம், இந்த ரெண்டு வகையான ஒட்டுண்ணிகள் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குலவை இனத்தை சார்ந்தவை. இவை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே முட்டை ஒட்டுண்ணின்ற மாதிரி ஒரு குணாதிசயம் உண்டுங்க. என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதுங்களோட உணவாக இருக்கக்கூடிய பூச்சிகளோட முட்டைகளை சேதப்படுத்தி அதை உணவாக உட்கொள்ளும். ரெண்டாவது கொஞ்சம் வளர்ந்த புழுக்களோட உடம்பில் இதுங்க வந்து தன்னுடைய இனப்பெருக்க உறுப்பு உள்ளே சொருகி தன்னோட இன முட்டையை அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துடும். அதாவது புழுக்களையும் சேதப்படுத்தும், முட்டையையும் காலி பண்ணுறேங்க. இதால் நமக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா நெல்லில் வரக்கூடிய குருத்துப்பூச்சி, இலை சுருட்டு புழு, ஆனைக்கொம்பன் இந்த பூச்சிங்களை அருமையாக கண்ட்ரோல் பண்ணும். இது இல்லாமல் கரும்பில் வரக்கூடிய இடைக்கணு புழு அதையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது இல்லாமல் காய்த்துளைப்பான், பழையி இது மாதிரி துளைப்பான் குடும்பத்தை சார்ந்த பூச்சிகளையும் இது அருமையாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏக்கருக்கு என்ன பயிருன்றதை பொறுத்து 6-8 அட்டை கட்ட வேண்டியிருக்குங்க. நன்றி.